ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்விஸ்ட் கிச்சன். எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கு சூப்பரான சுவையான ரெசிபி ஒன்று செய்து காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஹெல்த்தியான ரெசிபி செய்யணுமென்றால் சட்டென்று பார்த்துக்கொள்ள ட்விஸ்ட் கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் தொடர்ந்து போடுற வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். இனி வாங்க எப்படி செய்கிறதுன்ட்டு பார்ப்போம். நான் இன்றைக்கு ஒரு சூப்பரான நெத்தலி கருவாட்டு சம்பல் செய்து காட்ட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு கொஞ்சமாக நெத்தலி கருவாடு நான் எடுத்து வச்சுக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம், சிறிதாக சின்ன போல் அளவு புளி எடுத்து வச்சுருக்கிறேன். வெங்காயம் உண்டெடுத்து பாதியாக ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வரமிளகாய் 10 எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் காரம் கூட போட வேணுமென்றால் கூட்டியோ குறைச்சோ செய்து கொள்ளலாம். பாதி மூடி தேங்காயை திருவி எடுத்து வச்சுருக்கிறேன். இனி இதை எப்படி செய்யலாம் என்று பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். சம்பல் செய்கிறதுக்கு முன்னாடி இந்த நெத்தலி கருவாட்டை வறுத்து கொள்ள வேணும். இப்போ அடுப்பை மீடியம் ஹீட்டில் விட்டு ஒரு 5-6 நிமிஷம் இந்த கருவாட்டை வறுத்து கொள்ளலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ப்ரௌன் கலரில் வந்த பிறகு அடுப்பை ஓஃப் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் ஆற விடுவோம். இப்போ இதை உடைச்சு பார்க்கக்குள்ள இப்படி ரெண்டாக உடையும். இதை இப்படி ஒரு பேப்பரில் கொட்டி ஒரு கனமான பொருளால் இப்படி குத்தி எடுத்துக்கொள்ள வேணும். 2-3 தடவை குத்தவே இது ரெண்டாக உடைஞ்சிடும். இப்போ திறந்து பார்ப்போம். இதை 1-2 உடப்பட்டிருக்கு. இனி இதை கழுவி எடுப்போம். இதை கழுவி எடுத்துட்டேன். நான் இனி சம்பல் செய்யலாம். மிளகாய் போடுவோம், தேங்காய்ப்பூ போடுவோம், இனி கருவேப்பிலை கொஞ்சம், பாதி ஓனியனை இதில் ஆட் பண்ணுவோம். டேஸ்ட்டுக்கு ஏற்ற சால்ட்டை போட்டுக்கொள்ளலாம். இனி இதை அரைத்தெடுப்போம். இப்போ நான் இதை அரைச்செடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இனி அடுப்பில் சட்டியை வச்சு ஒரு மேசக்கரண்டி ஆயில் ஆட் பண்ணுவோம். இப்போ சின்னனாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஓனியனை இதோட சேர்த்து கொள்ளலாம். கடுகு கொஞ்சமாக, சோம்பு கொஞ்சமாக சேர்த்து ஓனியனோட இதோட சேர்த்து கொஞ்சமாக வதக்கி எடுத்துக்கொள்ளுவோம். வெங்காயம் இப்போ வதங்கிட்டது. கழுவி வச்சுருக்கிற கருவாட்டை இதோட சேர்த்து ஆட் பண்ணுவோம். கருவாடு போட்டு ஒரு 2 நிமிஷம் இப்படி கிளறி விடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இதோட கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்து வதக்கி கொள்ளலாம். இனி அரைச்சி வச்சிருக்கிற சம்பலை இதோட ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணி ஒரு கிளறு கிளறின உடனே அடுப்பை ஓஃப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பை ஓஃப் பண்ணிவிட்டு வேறு சட்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் இந்த சம்பலை. இப்போ சூப்பரான சுவையான நெத்தலி கருவாட்டு சம்பல் தயார். நான் இதை இன்றைக்கு ப்ரெட்டோடு சாப்பிட போகிறேன். இது சாதத்துக்கும் சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு ரெசிபியில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாய் பாய்.